நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியில் ஒரு ரூபாயில் 15 பைசாதான் மக்களுக்கு சேர்கிறது என்று எந்த பிரதமரும் புலம்பும் நிலை தற்போது இந்தியாவில் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியை விமர்சித்திருக்கிறார். ஜெர்மனி பயணத்தின் முடித்து கொண்டு டென்மார்க் சென்ற மோடிக்கு உற்சாக வரவேற்பும் வழங்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக ஐரோப்பா சென்றிருக்கிறார். ஜெர்மனி, டென்மார்க், பிரான்ஸ் ஆகிய 3 நாடுகளுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஜெர்மனி சென்ற அவருக்கு அங்குள்ள இந்திய மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் ஜெர்மனியில் வாழும் இந்திய மக்கள் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் என 1600க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். அப்போது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பேசியதை சுட்டிக்காட்டி காங்கிரஸை பிரதமர் மோடி விமர்சித்தார். ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது மத்திய அரசு 1 ரூபாய் நிதி கொடுத்தால் அதில் 15 பைசா மட்டுமே பயனாளிகளுக்கு போகும் நிலை உள்ளதாக தெரிவித்திருந்தார். அதை குறிப்பிட்ட பிரதமர் மோடி நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியில் 1 ரூபாயில் 15 பைசாதான் மக்களை சேருகிறது என்று எந்த பிரதமரும் புலம்பும் நிலை தற்போது இந்தியாவில் இல்லை என்று தெரிவித்தார். अनेकों जिंदगियां बचाने में मदद की। 1 ரூபாயில் 15 பைசாதான் மக்களை சேருகிறது என்றால் மீதமிருக்கும் 85 பைசா எந்த கைக்கு சென்றது என்று கேள்வி எழுப்பினார். கடந்த 8 ஆண்டுகளில் பாஜக தலைமையிலான மத்திய அரசு சுமார் 22 லட்சம் கோடி ரூபாயை மக்களுக்கு நிதி உதவியாக வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்தியா அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். ஜப் பி மானவதா கே சாம்னே கோய் சங்கட் ஆதா ஹை தோ பாரத் சொல்யூஷன் கே சாத் சாம்னே ஆதா ஹை. இதனைத் தொடர்ந்து ஜெர்மனியில் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி தற்போது டென்மார்க் சென்றடைந்திருக்கிறார். டென்மார்க் பிரதமர் மெட்ரே ஃபிரெடரிக்சனை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டாடா பிளேல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.